ஹலோ நண்பர்களே, உங்களுக்கு அடுத்து ஒரு புதிய ஒரு மெக்கானிசம் உள்ள ஒரு பொருளை கொண்டு காண்பிக்கிறதுக்கு. இது வந்து சைக்கிள். அநேகமாக உங்களுக்கு பிடிக்கும். இது எலக்ட்ரிக் சைக்கிள். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைரோகாப்டர்ஸ் ஃப்ரோஸ்ட். இது இருக்குது. இதில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைப்பாங்க? எங்கே இருக்குது? வீல் வந்து நல்ல ஒரு அளவு வீல் மாதிரியான ஒரு செட்டப்பில் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து அதில் இன்ஜின், அடுத்தது பேட்டரி, அடுத்து வந்து டுவல் சஸ்பென்ஷன், ஹை ஸ்பீட், என்ன ஸ்பீடில் போகிறோன்றதை பார்க்கலாம். இது வந்து டெஸ்க் வந்து பிரேக் சிஸ்டம். ஓகே, இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். இதில் இருந்த சைக்கிள் வழியில் வந்து பாருங்கள். சீல் பண்ணிக்கிறாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக சீல் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பிக்கப் பண்ணுறது சரியான கஷ்டம். நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உடனே ஓப்பன் பண்ண முடியும்னு சொன்னால் கஷ்டம். சூப்பராக சைக்கிள் வழியில் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைக்கிளில் ஹெட் இது அந்த ஹேண்டில் வந்து இதை வந்து உசத்தி இதை லாக் பண்ணணும். இந்த இருக்குது உசத்தி இதை லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணினா லாக் ஆகிடும். இவ்வளோ தான் இது. ஓகே, இது இப்போ எல்லா இதை எடுத்துட்டு இது வந்து லைட் ஹெட் லைட் இது இதில் வந்து இதை நல்ல இது கொடுத்துக்கிறாங்க. இந்த சொன்னா கொடுத்த வீலுக்கு நல்ல ஒரு பிரேக் சிஸ்டத்தோடு கொடுத்துக்கிறாங்க. இந்த இது வீல் அதோட அந்த மெக்கானிசம் கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த இது வந்து இது இப்படி இருக்குது. இதில் வந்து ரெண்டு பெரல் கொடுத்துருக்காங்க. இந்த பெரல் வந்து ஒன்று இந்த மாதிரி போடுவீங்க, ஒன்று கிளாக் வைஸ். ஓகே, இது வந்து ரைட் ரைட்டான உள்ளது கிளாக் வைஸாக போடணும். கொஞ்சம் போட்டுட்டு இந்த சாவியால் தான் போட்டுறோம். என்ன சொன்னால் அது இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இந்த பேரில் போட்டுறேன். இது வந்து லெஃப்ட் சைட் இருக்குது. சீலில் கைட் கொடுத்துக்கிறாங்க. இந்த கைட்டுக்கு வரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கைட்டுக்கு போடலாம். இதில் கைட் கொடுத்துக்கிறாங்க. இந்த கைட்டில் என்னென்ன சைஸ்ன்னு கொடுத்துக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த ஸ்பிரிங் சிஸ்டம் மாதிரி கொடுத்துக்குறாங்க அந்த சீட்டுக்கு. இதுக்கு புஷன் அடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஸ்னோவில் வந்து இப்படியான இதுவளுக்கு அடிப்பாங்க புஷன் சீட். இந்த மாதிரி இருக்கும். இது இங்கே தேர்ந்து வந்து வித்தியாசமான புஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு இதை ரிலீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரக்கம் போயிடும். இது பார்த்து இது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேசிக் சுற்றி இருக்கின்ற டைப் பண்ணலாம். ஓகே, எந்த கைட்டுக்கு ஓனம் வந்து வந்து என்னென்ன இருக்குன்னு சொன்னால் ஹெட்லைட் இருக்குது,
இதில் வந்து பவர் இருக்குது, இதுதான் பவர். இல்லை ஸ்பீட் மோட் இருக்குது, ஸ்பீட் மோடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூன்று மோட் இருக்குது. இதில் பெல் இருக்குது, பெல் இருக்குது. பெல்லுடைய சத்தம் அப்படி இருக்குன்னு தான் தெரியலை, பார்க்கலாம். இதை டைட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் இப்படி கொண்டு வந்தால் தான் ஃபுல் செட் ஆகும். சரியான முறைக்கு இப்படி சரியாக வச்சுக்கொண்டு நீங்கள் இதை டைட் பண்ணலாம். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் இதெல்லாம் போடலாம். டைட் பண்ணணும். ஓகே, இப்போ சார்ஜரை வந்து எடுத்து சார்ஜரை போட்டு சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணாதான் இந்த இது போல் ஒன்றுக்கு, இந்த போட்டி ஒன்றுக்கு, இந்த ஓட்டைக்குள்ள சொல்லிட்டு பண்ணிட்டு இப்போ இதை போட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பவர் இருக்குது, இப்போ எவ்வளோ பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது, அதில் போட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ இருக்குண்டு. சார்ஜ் இல்லை, சார்ஜர் இல்லை, சார்ஜர் இருந்தால் தான் பார்க்கலாம். இந்த இப்போ தான் சார்ஜ் ஏறுது பாருங்கள். சார்ஜ் ஏறுந்த ஒரு லைட் க்ரீனாக தெரியுது, அதுக்குள்ளே வந்து க்ரீனாக தெரியுது. இப்போ சார்ஜ் ஏறி கொண்டிருக்கு, டைம் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு பட்டன் இருக்குது, மூன்று பட்டன் இருக்குது. ஸ்பீட் பட்டன், இது இப்போ முதலாவது பட்டன் வந்து சைக்கிள் மாதிரி ஓடுறதுக்கு, ரெண்டாவது வந்து ஹைப்ரிட் மாதிரி ஓடுறதுக்கு, மூன்றாவது வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் இதுலேயே ஓடுறதுக்கு காண்டி தான் அந்த மூன்று செட்டப்பும் வச்சுக்கிறாங்க. அதை விட வந்து இதில் பெல் இருக்குது, பிரேக் இடத்துல இருக்கீங்கால இந்த சைடில் இருக்குது. நல்ல சோக்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்கான சோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த கிடங்கல் நம்மளுக்கு உங்களுக்கு நோக்காது, ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து இந்த சோக்ஸ் தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அதில் ஒவ்வொரு கிடங்கலில் போய்க்க அது பவுன்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பரான ஒரு பைக் உண்டு, ட்ரை பண்ணுங்க. இது இருக்கும் ஓகே, உயரம் எல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு ஓடி பார்க்குறது தான் அதில் அடுத்த கட்டம். இப்போ உங்களுக்கு யாச்சும் வெளியூர் போகணும்னு சொன்னால் இதை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி கொண்டு போகலாம், மடிச்சுட்டு கொண்டு போகலாம். இது சீட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு டிஓ சைடில் வந்து இவரை வந்து முன்னது இருக்குது. இந்த இது இந்த இதை லோக்கை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஃபோல்ட் பண்ணி இப்படியே வச்சிங்கன்னு சொன்னால் சரி, ஈஸியாக இருக்கும். அப்படியே காரில் ஏற்றிட்டு போகலாம், எந்த கடைசலும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈஸியாகவே ஃபோன் பண்ணிவிட்டு கொண்டு போகலாம். மறக்க அப்படியே இருக்கிறீங்க, கொஞ்சம் கொண்டு இந்த மாதிரியே ஒரு குயிக்காக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக் வந்து அப்படியே ஊரில் இருந்தால் இதுக்கெல்லாம் தேவை. சாவி கொடுக்கணும், இதெல்லாம் சாவி ஒன்றுமே தேவை, எல்லாமே ரெடிமேட்.